பிரைஸ் லாட் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ் சால் ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் முதலாவது ஜெபம் ஜபம் செய்வோம் பிறகு நாம் கதை பார்க்கலாம் சரிங்களா சோத்ரம் ஏசப்பா இந்த நாளிலும் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் தாத்தா பாட்டியை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆவலுடன் கூட உங்கள் வார்த்தையை கேட்க கதையை கேட்க ஓடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நல்ல நல்ல சுகமிலான ஆரோக்கியத்தை குட்டி கொடுங்க தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன் நம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிற கதையின் வழியாக வேதத்தின் ரகசியங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவினால் பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் விசேஷித்த ஞானம் பத்து மடங்கு ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே மெயின் காட் பிளஸ் யூ சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கதை பார்க்கலாமா Praise the Lord, சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைபிள் ஸ்டோரியின் தலைப்பு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆண்டி உங்களுக்கு கதையா சொல்ல போகிறேன் கதை கேட்க ரெடியா கவனமா கதை கேளுங்க அப்பதான் கதையின் இறுதியில நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும் ஓகேங்களா கதைக்குள்ள போலாமா சகாரியா எலிசபெத்துன்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம் சகாரியாவும் எலிசபத்தும் ரொம்ப வயசானவங்க ஆன்டி அங்குள் ஓகேங்களா நம்ம இந்த கதையில ஆன்டி அங்குள் சகாரியாவும் எலிசபத்தும் ரொம்ப வயசானவங்க அவங்க தலையில ஏறிய வெல்ல முடி இருந்திருக்கும் தோல் சுருங்கி போயிருக்கோம் ரொம்ப வயசானவங்க சகாரியாவும் எலிசபத்தும் சகாரியா எலிசபத்துக்கு ஒரு குழந்தை இல்லையாம் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அவங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தாங்களாம் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலையாம் ஏசுப்பா முன்னாடி நீதி உள்ளவங்களாம் இருந்தாங்களாம் ஆனால் எலிசபத்து சகாரியாவுக்கும் குழந்தை இல்லை இது ஒரு குறை மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்தது அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ரொம்ப நாள் ஜவம் பண்ணியிருப்பாங்க ஏசப்பா எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க குழந்தை கொடுங்கன்னு ஜவம் பண்ணியிருப்பாங்க உடனே குழந்தை கிடைக்கலன்னு சொன்ன உடனே அந்த ஜபத்தை அவங்க விடலை தொடர்ந்து அவங்க ஜபம் பண்ணுறாங்க ஏசப்பா என்ன பண்ணுறாங்க தம்முடைய தூதனை அனுப்புகிறாரு அந்த தூதன் பேர் என்ன தெரியுமா கேப்ரியல் தேவ தூதன் சொல்லுங்கள் பார்க்கலாம் கேப்ரியல் தேவதூதன் கேப்ரியல் தேவதூதன் என்ன பண்ணுறாங்கன்னா சகாரியா கிட்ட போய் பேசுறாங்க சகாரியா வந்து சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறாரு சகாரியா சர்ச்சில் பாஸ்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷிஃப்ட்டு இப்போது கம்பெனிங்கள்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்கள்லாம் ஷிஃப்ட்டு மாறுவாங்கள்ல டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு சொல்லிட்டு ஈவினிங் ஷிஃப்ட்ன்னு அதே மாதிரி சர்ச்சில் கூட பார்த்திங்கன்னா ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு ஷிஃப்ட்டு அந்த காலத்துலலாம் சரிங்களா இவருடைய ஷிஃப்ட் வரும் பொழுது அவர் பாஸ்டர் என்ன பண்றாரு சகாரியா ஆசாரியர் என்ன பண்றாரு தூபம் காட்டி கொண்டே இருக்கிறாரு அந்த நேரத்தில் இந்த கேப்ரியல் தேவதூதன் தரிசனம் ஆகுறாரு தரிசனமாகி சொல்கிறாரு இது போல கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்டாரு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தைக்கு யோவான் அப்படின்னு பேர் வைங்கன்னு சொல்கிறாரு இது மட்டும் சொல்லலை அந்த குழந்தையின் வழியா என்னெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்படின்லாம் எல்லாத்தையுமே சொல்றாரு அந்த குழந்தை உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரும் எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க கத்தருக்கு முன்னாடி பெரியவராக இருப்பாரு அவர் வந்து எந்த ஒரு தவறான குடிப்பழக்கமும் அதாவது திராட்சரசம் மதுலாக இருக்கு இல்லையா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாரு அவர் பரிசுத்த ஆவியினால தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுவார் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கத்தர்கிட்ட திருப்புவார் இஸ்ரேல் சந்ததியில் எல்லாரையும் அவர் கத்தருக்கு நேரா திருப்புவார் எல்லாருடைய இருதயங்களையும் கத்தருக்கு நேராக திருப்புவார் அநேகரை என்ன பண்ணுவார் கீழ்ப்படியை வைப்பார் அப்படின்னு நீதிமான்களுடைய எல் அவருடைய எல்லாம் அவனுடைய கீழ்ப்படுதல் எல்லாம் கத்தருக்கு நேராக திரும்பும் அப்படி உத்தமமான ஜனத்தை என்ன பண்ணுவார் கத்தருக்காக ஆயத்தைப்படுத்துவார் அவர் எளியாவின் ஆவி உடையவரா உடையவரா இருப்பாரு சொல்லிட்டு அந்த சகா அந்த சகாரியாவுக்கிட்ட கேப்ரியல் தேவதூதன் அந்த குழந்தைய பத்தி விவரித்து சொல்றாரு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லாம அந்த குழந்தை எப்படி இருக்கும் எப்படி பரிசுத்தாவில் நிரப்பப்படும் அந்த குழந்தை கத்தருக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரு இப்போ இதை கேட்கும் பொழுது சகாரியா என்ன பண்ணியிருக்கணும் கத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கணும் இல்லையா ஆனால் அவருக்கு கத்தருக்கு நன்றி சொல்லாமல் இது எப்படி ஆகும் எனக்கு வயசாயிடுச்சி நான் கிழவன் ஆயிட்டேன் என் மனைவிக்கும் வயது ரொம்ப ஆயிடுச்சு அவ்வளோ கிளவி ஆயிட்டா எங்களுக்கு எப்படி குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டு அவி விசுவாசமாக வந்து தேவ தூதன்கிட்ட பேசுகிறாரு அவி விசுவாசம் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் பேசுறது நம்பிக்கை இல்லாமல் பேசுறது அப்போ நம்பிக்கை இல்லாமல் பேசும் பொழுது தேவதூதன் தேவ சொல்லுவான் நீ என்னப்பா நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற நான் கத்தருடைய தூதன் கத்தருடைய சந்நிதியிலிருந்து வரேன் கத்தர் சொன்னது தான் சொல்லுவேன் நானாலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ இப்படி விசுவாசம் இல்லாமல் பேசுகிறியே நீ இன்னிலிருந்து ஊமையாக எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் உடனே சகாரியாக ஊமையாக மாறிடுவார் எப்போ வரைக்கும் ஊமையாக இருப்பாருன்னா எலிசபத்துக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் ஊமையாக தான் இருப்பார் அப்புறம் எலிசபத்துக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்குது குழந்தைக்கு பேர் வைப்பாங்க இல்லையா அவங்களுடைய உறவினர்கள்லாம் வராங்க அவங்க சகாரிய கிட்ட போய் கேட்குறாங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்னப்பா பேர் வைக்க போகிற அப்படின்னா அவர் ஊமையாக இருக்கிறதால ஒரு பலகையில் எழுதுறாரு யோ வான் அந்த தேவ தூதன் சொன்னார் இல்லையா கேப்ரியல் தேவதூதன் சொன்னார் இல்லையா இந்த குழந்தைக்கு கத்தர் யோவான் சொல்லி பேர் வைக்க சொன்னாருன்னு இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுறாரு யோவான் அப்படின்னு எழுதுறாரு உடனே எலிசபெத்தும் சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு நீங்கள் யோவான் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சகாரியாவும் என்ன பண்ணுறாரு யோவான்னு தான் பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்கெலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆ இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்குமோ கத் உடனே வந்து யோவான் சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க அப்பா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு குழந்தைக்கு யோவான்னு பேர் இருக்கும்போது என்னாச்சு அவங்க அப்பா சகாரியோ நல்லா வாய் திறந்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்த குழந்தைக்கு நேராக தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உடனே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாருமே ஐயோ இந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரமிப்பு அடைஞ்சாங்களாம் சில்ட்ரன்ஸ் இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஆண்டி உங்களுக்கு சொல்றேன் எப்படி சகாரியாவும் ஏசபத்தும் எப்படி தொடர்ந்து ஜபம் பண்ணி அந்த ஜபத்துக்கான பதிலை கத்தர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டாங்க ஒரு குழந்தையில சொல்லிட்டு அவங்க அப்படியே விடாம தொடர்ந்து ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுறாங்க ஏசப்பாவும் ஒரு தேவ அனுப்பி ஒரு குழந்தைய கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளும் எதுக்காக ஜபிக்கிறோன்னா நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறவே கூடாது தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா விசேஷித்த ஞானத்தை கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேக்ஸ் சரியாக வரலைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மேக்ஸே புரிய மாட்டேன் ஏசப்பா எனக்கு எனக்கு கட்டுக்கொடுங்கன்னு நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க உடனே உங்களுக்கு சரியாக வரலைன்றதுனால அந்த நீங்கள் அந்த ஜபத்தை விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஏசப்பா எனக்கு மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுங்க சயின்ஸ் நல்லா புரியணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை நிச்சயம் கொடுப்பாங்க ஞானத்தில் மட்டும் இல்லை நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபத்துக்கெல்லாம் நிச்சயம் அவங்க பதில் தருவார் கத்தர் நிச்சயம் பதில் தருவார் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் ஆன்டி உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா எப்படி அந்த யோவான் ஸ்தானகன் என்ற குழந்த கத்தருக்கு முன்பாக பெரியவனாக இருந்து கத்தருக்காக அநேக ஜனங்களை கத்தடத்தில் திருப்பினானோ கத்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியம் செய்ய போகிறாரு நீங்களும் ஏசப்பாவுக்கு யோவான் ஸ்தானகனை போல் ஊழியம் செய்ய போகிறீங்க அநேகரை கத்தரிடத்துல திருப்ப போகிறீங்க உங்கள் உறவுகள் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் ரசிக்கப்படாத பெற்றோர்கள் யாராக இருந்தால் ரசிக்கப்படாத தாத்தா பாட்டி ரசிக்கப்படாத உறவினர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க யோவான் ஸ்தானகனை போல் கத்தரிடத்துல திருப்ப போகிறீங்க நீங்கள் எளியாவின் ஆவி உடையவராக பரிசுத்த ஆவின் நிரப்பப்பட போகிறீங்க கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க அந்த குழந்தை தாயின் கருவில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டதால தான் கத்தருக்காக வைராகியமாய் ஊழியம் செய்ய முடிஞ்சது அப்ப நீங்களும் ஆவினால் நிரப்பப்படணும் அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபிக்கணும்னா கர்த்தாவே எனக்கு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுங்க கடைசி கால கடைசி கால பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுங்க என்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஒரு நாளைக்கு ஒத்தருக்காவது நாங்கள் உண்மை பற்றி சொல்ற சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பா ஏசப்பா உங்களை பரிசு தாவினால் நிரப்புவார் பரிசு தாவினால் நிரப்புவார் எப்படி கேப்ரியல் தேவதூதன் வந்து சஹார் இடத்துல பேசினாரோ அது போல் உங்களுக்காக கேப்ரியல் தேவதூதன் உதவி செய்வார் உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார் நிறைய சுவிசேஷம் அறிவிக்கிறது படி கேப்ரியல் தேவதூதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா இப்படியா நம்ம ஏசப்பாக்கிட்ட ஜெபிக்கிற ஜபம் எல்லாத்துக்குமே தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெயலால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெமரியஸ் அல்லாமா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க உனக்கு உனக்கு சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உண்டாகும் லூகா லூகா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினான்காம் வசனம் இப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா எல்லா சிறு பிள்ளைகளும் கடைசி கலா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிதா வகைக தேவனே சோத்திரம் கத்திரக்கி ஏசு கிறிஸ்துவே என் மக்கு பரிசுத்த ஆவியினவரே சோத்திரம் தில்லியக தேவனே மகசூத்ரம் ஏசப்பா எப்போதும் கூட என் நாமத்தினால நீங்கள் எதே கேட்டாலும் மாற்றுறான் செய்வேன் சொன்னீங்களே யேசப்பா யேஸ்பா மட்டும் நாமத்தில் கேட்குறேன் ஏசப்பா யேச்பா எல்லா சிறு பிள்ளைகளும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளேன் ஏசப்பா ப்பா நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரன்னு உங்கள் குமார குமாரத்தீக்களும் தீக்க தரிசனம் சொல்வார்கள் சொன்னீங்களே ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இந்த சண்டே ஸ்கூலில் பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா உதவி உங்க தேவிசியங்கே கிருவு பாட்டுங்க ஏசப்பா யேஸ் பண்ணி எப்படி ஞானசன் எடுக்கும்போது பரிசுத்த ஆவினவருங்க மேலே பூரா போல இறங்கி வந்தாங்களோ ஏஸ் பண்ணி அது போல் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது ஒவ்வொரு ஆளுபர்கள் மீது பரிசுத்த ஆவினவரே நீங்கள் பூரா போல இறங்கி வாங்க யஸ்பாந்து கடைசி கல்ல அபிஷேகத்தில் எஸ் வந்து கடைசி கல்ல அபிஷேகத்தை தாங்க ஏசப்பா இறுக்கத்தை கட்டலேடுங்க ஏசப்பா எஸ்போ எல்லா சிறு பிள்ளைகளும் அந்நிய பாஷைகள் பல பாஷைகளே பேசணும் எஸ்போ தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜப மாற்றுங்க ஏசப்பா ஏஸ் பண்ணி ஆச

அந்த சிறு பிள்ளைகள் சத்துலேயும் சுகமலாகுன்னு தாங்க ஐசப்பா அந்த சிறு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் முதியோர்கள் எல்லாரையும் ஆசை வைத்து அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க யேசப்பா ஏசு கொஸ் நாமத்தில் ஜீவனோட ஜீவங்களில் நிலை என் நாற்றுமாவே கத்திரையை சோற்றுக்கி முழுலேமே கத்திரிய பசு நாமத்தை சோற்றுகி என் ஆத்துமாவே கத்திரையை சோற்றுகி கத்த சேத சகல விபகாரங்களே மறவாதையாமேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்